அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இது ஆடி மாதம். ஆடி மாதம் என்றாலே அது பண்டிகைகளின் மாதம். ஒரு மாதத்தில் எத்தனை விசேஷ தினம் இருக்கு ஆடி மாசத்துல? ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி தபசு, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பூரம் என்று நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாசத்துல இருக்கு. அப்படி என்ன சிறப்பு இந்த ஆடி மாதத்திற்கு என்றால், நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தை முதல் ஆணி வரையிலான மாதம் அவர்களுக்கு பகல் பொழுது, அதற்கு உத்தராயணம் என்று பெயர். அதே போல ஆடி முதல் மார்கழி வரையிலான காலம் அவர்களுக்கு இரவு பொழுது, அதற்கு தட்சணாயனம் என்று பெயர். இந்த ஆடி மாதம் என்பது தட்சணாயனத்தின் துவக்கம். அதனால்தான் ஆடி மாதம் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அது ஏன் அம்பாளுக்கு விசேஷமாக இருக்கிறது? ஆடி மாசத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப முக்கியம். பொதுவாகவே வீடுகள்ல நம்ம வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி அம்பாளை வழிபடுவது வழக்கம். ஆடி மாதம் ஏன் அம்மனுக்கு உரிய மாதமாக மாறியது என்று யோசித்து பார்த்தால் ஒரு அழகான விடை கிடைக்கிறது. இந்த சித்திரை வைகாசி ஆணி மாசத்துல வெயிலினுடைய தாக்கத்தால் அதிகமா அம்மை போடும். இந்த அம்மை நோய்கள் அதிகமா இருக்கிற அந்த காலகட்டம் சித்திரை வைகாசியில, இந்த ஆணி மாசத்துலதான் வெயிலின் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சு இந்த அம்மை நோய் குறைய ஆரம்பிக்கும். ஆனா தழும்பு அப்படியேதான் இருக்கும், புண்ணு வந்து ஆறி இருக்காது. ஆடி மாசத்துலதான் அந்த புண்ணு ஆற ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியும்ல, ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும். பறக்காது. நீங்க வேணும்னா ஒரு அம்மி எடுத்து வச்சு பாருங்க, பறக்காது. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும். அதைதான் நம்ம அம்மின்னு மாத்துட்டோம். உடம்புல யாருக்காவது அம்மை போட்டிருந்ததுன்னா அதனுடைய தழும்பு புண்ணு உடம்புல இருக்கும். ஆடி மாசத்துல காத்து வீசும் போது அந்த காற்று பட்டு பட்டு அந்த புண், அம்மை புண், அந்த அம்மை தழும்பு ஆறி போயிடும். அதுதான் ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும். அப்படி தன்னுடைய அம்மை நோயை குணமாக்கி கொடுத்த அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக, நன்றி கடன் செலுத்துவதற்காக இந்த ஆடி மாதத்தில் மக்கள் நிறைய அம்மன் திருவிழாக்களை கொண்டாட ஆரம்பித்தார்கள். ஆடி கூழ் ஊற்றுவது என்பதே மிக சிறப்பான விஷயம் இந்த ஆடி மாசத்துல. அந்த ஆடி கூழ் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? எப்படி செய்யறதுன்னு தெரியுமா? திப்பிலி, சுக்கு, சித்திரத்தை, என்னென்னவோ பொருட்கள் எல்லாம் போட்டு அதை பண்ணுவாங்க. அதை பருகுகிற போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வரும். அது மட்டும் இல்ல, தை மாசம் அறுவடை முடியுது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி வரைக்கும் வீட்டுல தானியங்கள் இருக்கும். ஆடி மாசத்துல இருந்துதான் கொஞ்சம் வறுமை பஞ்சம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக கடவுளின் பெயரை சொல்லி, அம்பாளின் பெயரை சொல்லி கூழ் வார்த்தல், அடுத்தவர்களுக்கு கூழ் கொடுப்பது, அவர்களுடைய பசியாற்றுவது அப்படின்ற ஒரு மிக பெரிய தாத்பரியத்தை இந்த விழாக்கள், மிக முக்கியமாக ஆடி மாத விழாக்கள் கொண்டிருக்கின்றன. இந்த ஆடி வெள்ளிக்கிழமைக்கு என்ன சிறப்பு என்றால், ஆடி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அம்பாளை அந்த விளக்கிலே ஆவாகனம் செய்து நாம் வழிபட்டால் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. யாரெல்லாம் ஆடி வெள்ளி பூஜை செய்து அம்பிகையினுடைய அருளை பெற்றார்களோ அவர்களெல்லாம் இதை நீங்களும் செய்யுங்கள் என்று நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் மிக முக்கியமானது வரலட்சுமி விரதம். உங்களுக்கு தெரியும், பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நாம் வரலட்சுமி நோன்பு இருப்போம். இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கிறது? இந்த வருஷம் நாளை மறுநாள் வரப்போகிறது வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி நோன்பை எப்படி இருப்பது நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இதுவரைக்கும் வரலட்சுமி நோன்பு நாங்க இருந்ததே இல்லை, எப்படி சாமி கும்பிடணும், எப்படி பூஜை பண்ணணும் எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொன்னாலும் பரவாயில்லை, இந்த வருஷத்திலிருந்து தொடங்கி அதை நீங்கள் செய்து பாருங்கள். வரலட்சுமி நோன்பு என்பது மகாலட்சுமியை நம் வீட்டிற்கு வரவழைக்கிற ஒரு நிகழ்வு, ஒரு வைபவம். யாராவது மகாலட்சுமிய வேணான்னு சொல்லுவாங்களா? எல்லாருமே மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த மகாலட்சுமி தாயாருக்கு
நாம் நம் வீட்டில் ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் வீட்டில் வந்து நீ நிரந்தரமாக தங்கி இருந்து எங்களை செல்வ வளத்தோடு வைத்திருப்பாய் என்று நாம் வேண்டுகிற நாள் தான் வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி நோன்பினுடைய புராண கதைகள் நிறைய இருக்கு. நான் ஒரு ரெண்டு செய்தி சொல்றேன். மகத தேசத்தில் இருந்த சாருமதி என்கிற பெண்ணிற்கு மகாலட்சுமி தாயாரே அவருடைய கனவில் வந்து இந்த வரலட்சுமி விரதத்தை இருக்கும்படி சொன்னதாக புராணம் கூறுகிறது. மகாலட்சுமியே வந்து எனக்கு இந்த வரலட்சுமி விரதத்தை நீ கடைபிடி, உனக்கு எல்லா விதமான செல்வங்களையும் தருகிறேன் என்று சொன்ன சிறப்புக்குரிய நோன்பு வரலட்சுமி நோன்பு. அதே போல சித்திரநேமி என்கிற தேவலோக பெண், அவர் ஒரு முறை பாரபட்சமாக நடந்து கொண்ட காரணத்தால் அவருக்கு ஒரு சாபம் கிடைத்தது. பிறகு அவர் வரலட்சுமி நோன்பு இருந்துதான் தன்னுடைய செல்வங்களை தன்னுடைய பதவியை திரும்ப பெற்றார். இப்படி நிறைய உதாரணங்கள் புராணங்களிலே இருக்கின்றன. சரி, இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி பண்றது? வீடெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை ரூம்ல அம்பாளை ஆவாகனம் பண்றதுக்குன்ற ஒரு இடத்தை தயார் பண்ணி அந்த இடத்தை சுத்தப்படுத்தி கோல போட்டு ஒரு மண்டபம் தயார் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், ஒரு மண்டபம் பண்ணி ரெண்டு பக்கம் வாழைக்கன்று தோரணம் எல்லாம் வைக்கலாம். இல்ல, மண்டபம் வைப்பதற்கு எங்களுக்கு வசதி இல்லை, எங்க வீட்டுல அதுக்கான இடம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு மனைப்பலகை வைக்கலாம். நாம மண்டபத்துல வைக்கிறோமா அல்லது மனப்பலகையில வைக்கிறோமான்றது முக்கியம் இல்ல, நம்ம மனசுல மகாலட்சுமி தாயை நாம் எந்த அளவிற்கு வைத்து பூஜிக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. மனப்பலகையில வாழை இலை பரப்பி அல்லது ஒரு தாம்பாலம் வச்சு அதுல பச்சரிசியோ நெல்லோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நம்ம கலசம் ரெடி பண்ணணும். உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே பூஜைகள்ல நம்ம எப்படி கலசம் பண்ணுவோம்னு தெரியும். அந்த கும்பத்துல உள்ள என்னெல்லாம் போடுறது அப்படின்னா பச்சரிசி, ஏலக்காய், கிராம்பு, காதோல கருகமணி, எலுமிச்சம்பழம், இதெல்லாம் போட்டு நீங்க கும்பம் தயார் பண்ணலாம். அல்லது சில பேர் தீர்த்தம் பண்ணுவாங்க. எதுவுமே வேணா, நாங்க தண்ணி மட்டும்தான் வைப்போம் அப்படின்னாலும் நீங்க தீர்த்தம் வச்சு கலசம் வைக்கலாம். தீர்த்தம் வைக்கிற பொழுது அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். மங்களகரமாக இருப்பதற்காக கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டு தேங்காயை நன்றாக மஞ்சள் தடவி அதுல ஒரு குங்கும பொட்டு வச்சு கலசத்துல வச்சு மாவிலை வச்சு நீங்க அந்த கும்பத்தை தயார் பண்ணணும். அம்பிகையினுடைய முகம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை எடுத்து வைக்கலாம். முகம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நிறைய கடைகள்ல முகம் விக்குது, ஆனா இப்போ கடைக்கு போறதுக்கான சூழல் இல்லை அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. முகம் இருந்ததுன்னா அந்த முகத்தை ரொம்ப அழகா அதுல பொருத்தி அம்பிகைக்கு என்று இருக்கக்கூடிய பட்டாடைகள், உங்ககிட்ட என்ன பட்டு துணி இருக்குதோ அதை வைத்து அவளுக்கு அலங்காரம் பண்ணி முதல்ல நம்ம கலசத்தை தயார் பண்ணி வச்சுக்கணும். முதல் நாளே மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வரப்போகிற நாள், அன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிள்ளையாரை வணங்கித்தான் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய மரபு. பொதுவா ஏதாவது எழுதுறதுனா கூட, கணக்கு எழுதுறதுனா கூட, நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா, கடிதம் எழுதுகிற பழக்கம்னு ஒண்ணு இருந்தது இந்த செல்போன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். கடிதத்துல கூட ஊ அப்படின்னு ஒரு பிள்ளையார் சுழி போட்டுதான் அவங்க வந்து தொடங்குவாங்க. பிள்ளையார் சுழி போட்டுதான் எதா இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல காரியத்தை தொடங்கணும். அதனால மஞ்சள்ல ஒரு பிள்ளையார பிடிச்சு வச்சுக்கலாம். வரலட்சுமி நோன்பு என்பதே சரடு கட்டுவது. எதற்காக இந்த நோன்பை பெண்கள் இருக்கிறார்கள் என்றால், திருமணம் ஆகாத பெண்கள் வரலட்சுமி நோன்பு இருந்தால், வரலட்சுமி விரதம் இருந்தால் அவர்களுக்கு மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரினுடைய தீர்க்க ஆயுளுக்காகவும் அவருடைய உடல் நலனுக்காகவும் நம்முடைய வீட்டில் என்றைக்கும் செல்வம் நிறைந்திருப்பதற்காகவும் இந்த விரதத்தை நாம இருக்கிறோம். அதனால வரலட்சுமி நோன்புல நோன்பு சரடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு மஞ்சள் கயிறை எடுத்து அதுல 9 முடிச்சுகள் போட்டு நம்ம எடுத்துக்கணும். இல்ல மஞ்சள் கயிறு இல்ல அப்படின்னா பரவாயில்ல, வெள்ள நூல் வீட்டுல இருந்ததுன்னா அதுல நம்ம மஞ்சள் தடவி மஞ்சள் கயிறா நம்ம மாத்திக்கலாம். 9 முடிச்சு போடணும். அது ஏன் 9 முடிச்சு அப்படின்னா, மகாலட்சுமிய நம்ம 8 விதமா பாக்குறோம், அஷ்டலட்சுமிகள்னு சொல்றோம். அந்த அஷ்டலட்சுமிகளோட சேர்த்து வரலட்சுமி 9 லட்சுமி, தைரிய லட்சுமி, தனலட்சுமி, தானிய லட்சுமி, வித்யாலட்சுமி, வீரலட்சுமி, சந்தான லட்சுமி, கஜலட்சுமி, ஜெயலட்சுமி, இந்த அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியையும் சேர்த்து நம்ம வீட்டுக்கு நம்ம அழைக்க போறோம் அப்படின்றதுனாலதான் அந்த 9 முடிச்சு. 9 முடித்து முடிச்சு போடுறதோடைய தாத்பரியம் இதுதான். இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில நம்ம வீட்டு வாசப்படியில இருந்து
முதல் நாள் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கலசத்தையே வாசல்ல கொண்டு போய் வச்சும் இத பண்ணலாம், இல்லன்னா கலசத்தெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, நாங்க ரொம்ப பெருசா பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்கு வந்து விட்டார் என்கிற நம்பிக்கையோடு வந்துவிட்ட மகிழ்ச்சியோடு அவருக்கு தீப ஆராதனை காட்டி எங்கள் வீட்டிற்கு வந்திருக்க கூடிய மகாலட்சுமி தாயை நாங்கள் வரவேற்கிறோம். அவள் என்றைக்கும் இந்த வீட்டிலிருந்து இந்த வீட்டை அவள் வளமாக்கி தர வேண்டும் என்ற வேண்டுதலோடு அவளை நம்ம பூஜை அறைக்கு அழைச்சிட்டு போய் அந்த கலசத்துல அவளை ஆவாகனம் செய்ய வேண்டும். இப்போ அம்பிகைக்கு என்னென்ன நெய்வேத்தியம் பண்றது? பொதுவாவே நம்ம பூஜையில சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபடுறதா மரபு. என்ன நெய்வேத்தியம் பண்றது, என்னெல்லாம் இனிப்பு பலகாரம் உங்களால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. சக்கரை பொங்கல், பாயாசம், வடை பண்ணலாம். வெங்காயம் போடாம பண்ணணும் சாமிக்கு பண்ணும்போது, அப்படிதான் சொல்லுவாங்க வெங்காயம் போடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி என்னென்ன நம்மளால பண்ண முடியுமோ, லட்டு, என்னெல்லாம் இனிப்பு பலகாரங்கள் இருக்கோ அதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. பழங்கள் என்னென்ன இருக்கோ அந்தந்த பழங்கள் வைக்கலாம். பொதுவாகவே நம்முடைய பூஜையில தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சு சாமி கும்பிட்டு, சரி எப்படி கும்பிடுறது, நாங்க கலசம் வச்சுட்டோம், மகாலட்சுமியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், எப்படி கும்பிடுறது எங்களுக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னா, நீங்க மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லலாம், மகாலட்சுமி தோத்திரம் சொல்லலாம், என்னென்ன பாடல்கள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி வழிபடலாம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் கவலையே வேணா, ஓம் மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு 108 முறை சொன்னாலே போதுமானது. அம்பிகைக்கு அவளுடைய பெயரை சொல்லி 108 போற்றி சொன்னால் அவளுக்கு போதுமானது. அர்ச்சனை முடிச்சு தீப தூப ஆராதனை காட்டி வீட்டில் எல்லோரும் வழிபடணும். அதுக்கப்புறம் அந்த நோன்பு சரடு வச்சு கும்பிட்டோம் இல்லையா, அந்த நோன்பு சரடை கணவர்கிட்ட கொடுத்து நீங்க உங்க கையில கட்டிக்கோங்க. வீட்டுல பெரிய மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும். நம்ம வரலட்சுமி நோன்புல மிக முக்கியமான சடங்கு என்பது மூத்த சுமங்கலி பெண்களினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவது. இது வரலட்சுமி நோன்பு அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். சரி, இந்த கலசத்தை எப்படி பிரிப்பது அப்படின்னா, அது அடுத்த நாள் செய்யணும், அதற்கு புனர் பூஜை அப்படின்னு பேர். அடுத்த நாள் காலையில அதே போல எப்படி சுவாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி விளக்கேற்றி தீப தூபம் காட்டி ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த கலசத்தை எடுத்துட்டு நேரா அடுப்படிக்கு வந்து அடுப்படியில நம்ம ஒரு அரிசி பானை வச்சிருப்போம். அரிசியை எங்க போட்டு வச்சிருக்கோமோ அதுக்குள்ள, அந்த பாத்திரத்துக்குள்ள அந்த கலசத்தை நம்ம இறக்கணும். வீட்டுல அன்னலட்சுமியாக மகாலட்சுமி இருக்கிற இடம் அடுப்பறை, அங்க கொண்டு போய் அந்த கலசத்தை நம்ம எடுக்கலாம். அதுல உள்ள போட்டிருந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, காதோல கருகமணி போட்டிருந்தோம், எலுமிச்சம்பழம் போட்டிருந்தோம், இதெல்லாம் நம்ம ஓடுற தண்ணியில விடணும். ஓடுற தண்ணி இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா, பரவாயில்ல வச்சிருக்கேன்னு ஆடி 18க்குலாம் நம்ம, அதுதான் ஆடி 18ஆம் பெருக்குன்னு ஏன் வச்சோம் அப்படின்னா, அந்த திருமணமான பெண்களுக்கு போட்ட அந்த மாலை, ஆண்களுக்கு போட்ட அந்த மாலையெல்லாம் நம்ம ஆத்துல கொண்டு போய் விடுறதுக்குதான் அந்த சடங்கு வச்சிருக்கோம். வாய்ப்பு கிடைக்கும் போது ஓடுற தண்ணியில அதை கொண்டு போய் போட்டுடலாம். அந்த அரிசியை என்ன பண்றது அப்படின்னா, பலகாரம் செய்யலாம், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அந்த அரிசியை. நாங்க தீர்த்தம் தானே வச்சிருந்தோம் கலசத்துல, அந்த தீர்த்தத்தை என்ன பண்றது அப்படின்னா, வீடு முழுக்க நீங்க தெளிச்சு விடுங்க. வீட்டினுடைய மூளைகள்ல கால் படாத இடங்கள்ல அதை நம்ம தெளிச்சு விடலாம். அந்த பிள்ளையார் பிடிச்சு வச்சோம் இல்லையா, மஞ்சள்ல ஒரு பிள்ளையார், அந்த பிள்ளையாரை என்ன பண்றதுன்னா, நம்ம குளிக்கிற தண்ணியில கரைச்சு அதை நம்ம குளிச்சுக்கலாம். அல்லது அதையும் வீடு முழுக்க மூளைகள்ல கால் படாத இடங்கள்ல நம்ம தெளிச்சு விடலாம். ஏதாவது செடி இருந்ததுன்னா, வீட்டுல நீங்க செடி வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த செடிக்கு கொண்டு போய் அதை வந்து ஊத்தலாம். இதுதான் வரலட்சுமி நோன்பு என்பது. எப்படி நம்ம சாமி கும்பிடணும், எப்படி அம்பாளை நம்முடைய வீட்டிற்கு வரவழைக்கணும், பிறகு அந்த கலசத்தை எப்படி பிரிக்கணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். சரி, இதெல்லாம் செஞ்சா என்ன கிடைக்கும், கிடைக்குமா? புராணங்கள்ல சொல்லியிருக்கே இப்படி எல்லாம் வரலட்சுமி நோன்பு இருந்தா எங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்குமா அப்படின்னா, நிச்சயமாக மகாலட்சுமி தாயாராலேயே சொல்லப்பட்ட நோன்பு என்பதால் இந்த நோன்பு, இந்த பூஜை என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் தன்னுடைய வரலட்சுமி நமஸ்துப்யம் அப்படின்ற கிருதியில இந்த வரலட்சுமி நோன்பை பத்தி பாடியிருக்கிறார். அதுல நான் சொன்னேன் இல்லையா, சாருமதிக்கு மகாலட்சுமி தாயாரே சொன்ன விரதம் இது அப்படின்னு. ஸ்வர்ண பௌர்ணமி பூர்வஸ்த சுக்கிரவாரே சாருமதி பிரதிபி பூஜித்த கரே என்று ஒரு வரி வருகிறது. நான் பாடல் பாடுகிற ஆள் இல்லை, நான் வந்து பேச்சாளர் தான்.
அதனால நான் இதை உங்களுக்கு நான் அதை வாசிச்சு காமிச்சேன். சுக்கரவாரே அப்படின்னா சுக்கரவாரம்னா வெள்ளிக்கிழமை, உங்களுக்கு தெரியும். ஒரு வெள்ளிக்கிழமையில ஆடி மாதம் சாருமதி என்கிற பெண், சித்திரநேமி என்கிற பெண், இவர்களெல்லாம் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து இவ்வளவு பலன்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதால் நாமும் நம்முடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விரதத்தை இருக்கிறோம். சில பேர், நான் நேற்றைக்கு நிறைய பெண்களிடம் பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த வருஷம் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா சூழல் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நாங்க எங்க போய் ரவிக்கை துணி வாங்குறது, எங்க போய் வெத்தலை பாக்கு வாங்குறது, எங்க பழம் வாங்குறது, என்ன நைவேத்தியம் பண்றது, எங்க போய் சாமியினுடைய முக பிம்பத்தை வாங்குறது, எதுக்குமே இந்த வருஷம் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. பரவாயில்லை, வீட்டு பூஜை அறையில் ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைத்து அதற்கு பூ போட்டு அதற்கு தீபதூபம் காட்டி, மகாலட்சுமி தாயே என்றைக்கும் எங்கள் வீட்டில் நீ வாசம் செய்ய வேண்டும், இப்போது இருக்கக்கூடிய இந்த இன்னல்களையெல்லாம் தீர்த்து எங்கள் வீட்டில் மிக மிக என்னென்ன துன்ப இருளெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அகற்றி மிக மிக வெளிச்சமான ஒரு வாழ்க்கையை, பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நீ எங்களுக்கு தந்தருள்வாய் என்று நாம் மனம் உருகி வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அம்பிகை நமக்கு அதை நிறைவேற்றி தருவாள். மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதுமா, குசேலனுக்கு எவ்வளவு செல்வம் கிடைத்தது. மகாலட்சுமி நேராலாம் பார்க்கல, கடைக்கண் பார்வைதான். அதனால அவளுடைய அந்த கடைக்கண் பார்வைக்காகத்தான் நாம் எல்லோருமே காத்து கொண்டிருக்கிறோம். மகாலட்சுமியாலேயே சொல்லப்பட்டு இதை நீ செய்தால் உனக்கு என்னுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வரலட்சுமி நோன்பை ஆடி வெள்ளிக்கிழமை அன்று நாம் கடைபிடித்து அவளுடைய அருளை நாம் பெறுவோம்.